விக்ரம் பிரபுவோட தானாகரன் படத்தோட டீசரை வர July 16 ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட் தமிழ் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. விக்ரம் பிரபுவும் அஞ்சலியும் சேர்ந்து நடிச்சிருக்கிற இந்த மூவிக்கு ஜிப்ரான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த டீசர்லேயே இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. கோமாளி சூரரை போட்டு ராட்சசன மாதிரியான படத்தில் நடிச்சிருந்த வினோதினியும் பொன்னியின் செல்வனில் நடிக்க போகிறதா நியூஸ் வந்திருக்கு. பொன்னியின் செல்வன் படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு டீட்டெயில்டான வீடியோ ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். கல்கி எழுதின ஒரு நாவல் தான் பொன்னியின் செல்வன். இந்த பொன்னியின் செல்வன் கதையை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பொன்னியின் செல்வனை பற்றி மிஸ்டர் தமிழன் யூடியூப் சேனலில் போட்ட வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லாரும் இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள். மாநாடு படத்தோட ஷூட்டிங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரை வர July 21 பக்ரீத்க்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சிம்புவுக்கு ஒரு ப்ராப்பரான கம்பேக் படமாக இந்த மாநாடு படம் இருக்க சான்ஸ் அதிகம். வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணுற இந்த மூவிக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறாரு. லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் கமலஹாசன் நடிக்கிற விக்ரம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் இந்த ரெண்டு பேரோட முகமும் ரெண்டு சைடில் இருக்கிற மாதிரியும் கமலஹாசனோட முகம் சென்டரில் இருக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. இந்த மூணு பேரோட முகத்துலையுமே சின்ன சின்ன காயங்கள் இருக்குது. இந்த மூணு பேரோட முகத்துக்கு கீழேயும் CODERED அதாவது கோட் ரெட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னு இப்போதைக்கு எனக்கு தெரியலை. நாளைக்கு போடுற வீடியோவில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். சிவகுமாரின் சபதம் படத்தோட சைண்ட் சிங்கிளை வர July 12 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தனுஷோட நானே வருவேன் படத்தோட டைட்டிலை சேஞ்ச் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. வேறு வேறு லாங்குவேஜில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது இந்த டைட்டில் செட் ஆகாதுன்னு நினச்சிருப்பாங்க போல். அதான் இந்த டைட்டிலை சேஞ்ச் பண்ண போகிறாங்க.